உலகத்தையே மிகவும் கொடூரமான முறையில தாக்கிட்டு இருக்கிறது இந்த கொரோனா. இந்த கொரோனாவால பல பேர் பல விதத்துல பாதிப்பு அடைஞ்சிட்டு இருக்காங்கன்னே சொல்லுமா. குறிப்பா இந்த கொரோனா பாதிப்பால இன்னைக்கு மார்ச் 22 ஊரடங்கு உத்தரவு போட்டிருக்காங்க. யாருமே வந்து வீட்டை விட்டு வெளியே வர வேணாம், இதை வந்து கட்டுக்குள் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அரசாங்கம், இந்திய அரசாங்கம் நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. குறிப்பா டிரான்ஸ்போர்ட்ஸ், காலேஜஸ், ஸ்கூல்ஸ், அதுக்கப்புறம் மால்ஸ், முக்கியமா பல இடங்கள், பொது மக்கள் கூடும் பல இடங்களை வந்து முடக்கியிருக்காங்கன்னே சொல்லலாம். இது வரவேற்கத்தக்க விஷயம் அப்படின்னு பல பேர் வந்து பல இடத்துல பேசப்பட்டுட்டு இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த கொடூரமான ஒரு கிருமி வந்து உலக அளவுல பல பேரை உயிரிழப்பு ஏற்படுத்திட்டு இருக்கு. குறிப்பா உலகத்துல 280,000 பேர் இந்த கொரோனா வைரஸால பாதிப்புக்குள்ளாயிருக்காங்க. 9,000 பேருக்கு மேல உயிரிழப்பு ஏற்பட்டுட்டு இருக்கு. குறிப்பா இந்தியால 300 பேருக்கும் மேல இந்த கொரோனா வைரஸால பாதிப்புக்குள்ளாயிருக்காங்க. 4 பேர் இதுவரை இறந்திருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கொரோனா பாதிப்பு இருக்கிற வரைக்கும் அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் மாதம் 15,000 வழங்க கோரி வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இதை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம டீட்டெயில் தான் பார்க்க போறோம். சாமானிய மக்களுக்கும் சட்டத்தை எளிய முறையில் கொண்டு செல்லும் நோக்கத்துடன் உருவாக்கப்பட்டதுதான் லீகல் வாரியர் சேனல். லீகல் வாரியர் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். இந்த பதிவை நீங்க முதல் முறை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் லீகல் சம்பந்தமா உங்களுக்கு எல்லா தகவல்களையும் இமீடியட்டா தெரிஞ்சுக்கலாம். சட்டத்தை பத்தி உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்கள், சட்ட பிரிவுகளை பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச வேண்டிய தகவல், சட்டப்பூர்வமா உங்களுக்குள்ள இருக்கிற உங்க பிரச்சனைக்கான தீர்வுகள் வேணும்னா கீழே கமெண்ட்ல உங்களுடைய கேள்விகளை கொடுங்க. அதுக்கான விளக்கங்களை நாங்க அடுத்தடுத்த பதிவுல கொடுக்குறோம். கொரோனா பாதிப்பு இருக்கிற வரைக்கும் அனைத்து ரேஷன் கார்டுதாரர்களுக்கும் மாதம் 15,000 ரூபாய் வழங்கணும் அப்படின்னு உத்தரவிட கோரி சென்னை உயர்நீதிமன்றத்துல மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. கொரோனா பாதிப்பு அதிகரிச்சு வர நிலையில மத்திய மாநில அரசு பல்வேறு பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வராங்க. இந்த நிலையில கொரோனா பாதிப்பை குறைக்க வருகின்ற 22 மக்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியே வர வேணாம் அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் ஊரடங்கு உத்தரவை தெரிவிச்சிருந்தாங்க. அதே மாதிரி இன்னைக்கு நம்ம எல்லாருமே வந்து அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இந்த நிலையில பல அலுவலகங்களும் வீடுகள்ல இருந்து வெளியே ஊழியர்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. வெளியே செய்ய வேணான்னு பல ஊழியர்களுக்கு அறிவுறுத்திருக்காங்க. பலர் வீட்டை விட்டு வெளியே செல்லாம இருக்கிறதுனால பல குடும்பங்களுக்கு வருமான இழப்பீடு ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதுனாலையும், பல தொழில்கள் முடக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறதுனாலையும் இந்த மாதிரி ஒரு கோரிக்கையை தாக்கல் செஞ்சிருக்கிறதா சொல்றாங்க. அண்டை மாநிலமான கேரளாவில கொரோனா பாதிப்புல இருந்து மாநிலத்தை முழுமையா மீட்டெடுக்கும் நோக்கத்தோட 20,000 கோடி சிறப்பு நிதி திட்டத்தை அரசு அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி கொரோனா பாதிப்பு இருக்கும் வரை தமிழக அரசும் அனைத்து ரேஷன்தாரர்களுக்கும் மாதம் 15 ரூபாய் வழங்க வேண்டும் அப்படின்னு, கொரோனா வைரஸ்ல இருந்து தற்காத்து கொள்ள தேவையான கிருமி நாசினி மற்றும் சோப் ஆகியவற்றை நேரடியா வீடுகளுக்கு கொண்டு வந்து டோர் டெலிவரி செய்யணும்னு உத்தரவிட்டிருக்காங்க. உத்தரவிட கோரியும் சென்னை சேத்துப்பட்டு சேர்ந்த வழக்கறிஞர் மிஸ்டர் ரமேஷ் உமாபதி சென்னை உயர்நீதிமன்றத்துல மனு தாக்கல் செஞ்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வர உள்ளதுன்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த நியூஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது வரவேற்கத்தக்க விஷயமா? இந்த கொரோனா வைரஸ் அப்படிங்கிற ஒண்ணு இந்திய மக்களை பாதிப்புக்குள்ளாக்க கூடாது அப்படின்னு கடந்த வாரத்துல இருந்து அரசு எடுத்திருக்கிற இந்த முடிவு மார்ச் 31 வரைக்கும் தொடரும்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடைப்பட்ட காலத்துல வருமான ரீதியா பல ஊழியர்களுக்கு பாதிப்பு ஏற்படும். பல தொழில் செய்யறவங்க அந்த தொழில தன்னோட சரிவர செய்ய இயல முடியாம நஷ்டப்படுவாங்க. இதுக்கு கவர்மெண்ட் என்ன இனிஷியேட்டிவ் எடுக்க போறாங்க? ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் 15,000 வழங்க சொல்லி ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இந்த மனுவை பத்தி உங்களோட வியூ என்ன? இதை பத்தி எல்லாம் டீட்டெயிலா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு வேல்யூபிளான தகவலோட அடுத்த பதிவுல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லீகல் வாரியத்தின். நன்றி.